அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு கணக்கு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் இரண்டாவது கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முந்தைய கணக்குக்கான விளக்கத்தினைக்கான மேலே கிரை கார்டு செக் பண்ணிக்கோங்க வெல்கம் டு மணி மேத் போர்டு இரண்டாவது கணக்கு சரியாக தவறா என கூறுக அதில் மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட இந்த கணக்குகளை சால்வ் பண்ணி நம்ம இது கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் சரியாக தவறான்னு செக் பண்ணிடலாம் முதல் கணக்கு பாருங்கள் மைனஸ் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சி மைனஸ் ஆஃப் மைனஸ் நானூறு சமம் மைனஸ் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து கணக்கு செக் பண்ணிடலாம் மைனஸ் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சி மைனஸ் ஆஃப் மைனஸ் பாருங்கள் ரெண்டு மைனஸ் வர்றதுனால நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன் ப்ளஸ் நானூறு ஒரு குறையும் ஒரு மிக எண்ணையும் நம்ம கூட்டும் பொழுது பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணெய் கழிச்சிக்கணும் கழித்தா இரநூத்தி எழுபத்தஞ்சி பெரிய எண்ணுக்கான குறி போட்டுக்கணும் மைனஸ் நமக்கு உண்மையான விடை வந்து மைனஸ் இரநூத்தி எழுபத்தைந்து கிடைக்கணும் ஆனால் நமக்கு மைனஸ் ஆயிரத்தி எழுபத்தஞ்சின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு இரண்டாவது கணக்கு பதினஞ்சு மைனஸ் ஆஃப் மைனஸ் பதினெட்டுக்கு பதினஞ்சு ப்ளஸ் பதினெட்டு சமமானது செக் பண்ணிடலாம் பதினஞ்சு இரண்டு முழுக்களுக்கு இடையில் அடுத்தடுத்து மைனஸ் இருக்கும்போது நமக்கு தெரியும் ப்ளஸ் தான் போட்டுக்கணும் ப்ளஸ் பதினெட்டு இங்கே பாருங்கள் பதினஞ்சு ப்ளஸ் பதினெட்டு இங்கேயும் பதினஞ்சு ப்ளஸ் பதினெட்டு ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி மூன்றாவது கணக்கு மைனஸ் நாற்பத்தி அஞ்சு மைனஸ் ஆஃப் மைனஸ் எட்டு சமம் மைனஸ் எட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் நாற்பத்தஞ்சு ரெண்டையும் போட்டு பார்த்தரலாம் பாருங்கள் இடதுபுறம் மைனஸ் நாற்பத்தி அஞ்சு மைனஸ் ஆஃப் மைனஸ் எட்டு வலதுபுறம் என்ன இருக்குது மைனஸ் எட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் நாற்பத்தி அஞ்சு ரெண்டையும் சால்வ் பண்ணி பார்த்துடலாம் இங்கே மைனஸ் நாற்பத்தஞ்சு அப்படியே போட்டுக்கலாம் ரெண்டு மைனஸ் இருந்தால் அதை ப்ளஸ்ஸுன்னு போட்டுக்கணும் மைனஸ் எட்டு இங்கே ரெண்டு மைனஸ் வந்ததுனால ப்ளஸ் நாற்பத்தஞ்சின்னு போட்டுக்கணும் முத கணக்கு மைனஸ் நாற்பத்தி ஐந்து ப்ளஸ் எட்டு ஒரு குறையும் ஒரு மிகையும் கூட்டும் பொழுது பெரிய எண்ணில் சிறிய எண்ணை கழிக்கணும் பெரிய எண்ணுக்கான குறி போட்டுக்கணும் நமக்கு மைனஸ் முப்பத்தி ஏழு கிடைக்குது இடதுபுறமாக இருக்கிற கணக்கில் மைனஸ் எட்டு ப்ளஸ் நாற்பத்தஞ்சு பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழிச்சிக்கிறோம் நாற்பத்தஞ்சில் எட்டு போயிடுச்சுன்னா முப்பத்தி ஏழு பெரிய எண்ணுக்கான குறி ப்ளஸ்ஸு ஸோ ப்ளஸ் முப்பத்தி ஏழு இங்கே என்ன வருதுன்னா இடதுபுறம் மைனஸ் முப்பத்தி ஏழு வருது வலதுபுறம் ப்ளஸ் முப்பத்தி ஏழு வருது ஆனால் இங்கே கணக்கில் சமம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் மூன்றாவது கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே ஐ கார்டு செக் பண்ணிக்கிங்க தேங்க்யூ